ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்பட் டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்புகளின் அரசன் என்று அழைக்கப்படும் ராஜநாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராஜநாகத்தை பற்றி தெரியாத விஷயங்கள் மர்மமான விஷயங்கள் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கில்பட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பது நூறு சதவீதம் உண்மைதான் பாம்புகள் இந்த உலகில் கால்கள் இல்லாத பள்ளிகள் என்றே குறிப்பிடலாம் பாம்புகளுக்கு வெளிப்பகுதியில் காதும் கண் இமையும் கிடையாது இவைகளுக்கு தாடையில் எலும்புகள் கூட கிடையாது எனவே தான் இவை எவ்வளவு பெரிய உணவாக இருந்தாலும் ஈஸியாக விழுங்கிவிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோடி ஜோடியாக உள்ள அனைத்து உறுப்புகளும் இவைகளுக்கு ஒற்றையாகவே தான் இருக்கும் முதன்மையாக ஒரே ஒரு நுரையீரல் மட்டுமே உண்டு அண்டார்டிகா ஐஸ்லாண்ட் அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து தவிர உலகின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்றன பாம்பில் பதினைந்து குடும்பங்களும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இனங்களும் உள்ளன அவற்றில் பத்து சென்டிமீட்டர் உள்ள நூல் பாம்பிலிருந்து ஏழு முதல் ஒன்பது மீட்டர் வரை வளரக்கூடிய அனகோண்டா பாம்பு வரை உண்டு இதுவரை உலகில் வாழ்ந்த பாம்புகளில் மிகப்பெரியது பெரியது ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த டைட்டானிக் போயாதான் இதன் நீளம் பன்னிரண்டு முதல் பதினைந்து மீட்டர் வரை விட்டம் ஒரு மீட்டர் எடை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோ வாங்க நம்ம டாபிக்கு போயிடுவோம் உலகில் உள்ள பாம்பு இனங்களில் ஒரே ஒரு பாம்பு மட்டுமே பறவை போல கூடு கட்டி வாழும் அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அதுதான் ராஜநாகம் இதன் நீளம் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் வரை வளரக்கூடியது ராஜநாகத்திலே இருநூறு இனங்கள் உள்ளன இவை மற்ற நாகப்பாம்புகளை விட புத்திசாலித்தனமும் நிறைந்தவை இவை இணை சேரும் சமயத்தில் இணையை கண்டுபிடிப்பதற்காக ஒருவித வாசனையை காற்றில் கலக்கவிடும் ஆண் பெண் இரு பாம்புகளுமே புணுகு வாசனையை வெளிவிடும் கிராமத்தில் நாகப்பாம்பு இருந்தால் உளுந்து வாசனை அடிக்கும் என்று சொல்வார்கள் அதற்கு இதுதான் காரணம் இணை சேர்ந்த இரண்டு மாதம் கழித்து ராணி நாகம் முட்டையிடும் பின் இரண்டு மாதம் சென்ற பின் அவை பொரிக்கும் முட்டையை ராணி நாகம் இலை செத்தை மரக்குப்பைகள் போட்டு கூடுகட்டும் அடை காக்கும் தந்தை முட்டையையும் அம்மாவையும் காவல் காக்கும் இது இருபது முதல் நாற்பது முட்டைகள் வரை இடும் அடைகாக்கும் காக்கும் காலமோ அறுபது முதல் தொண்ணூறு நாட்கள் முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் ஐம்பது சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கும் முட்டையிலிருந்து குழந்தை ராஜநாகம் வெளிவந்ததும் ராணி விலகி போய் தன் பணிகளை பார்க்க போய்விடும் குட்டிகள் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் அதனுடைய விஷமும் கூட முதிர்ந்த பாம்பின் நஞ்சு போலவே வீரியம் மிக்கது நாகப்பாம்புக்கு நன்றாக கண் தெரியும் இரவிலும் கூட ராஜநாகத்தின் கண் பார்வை மற்ற பாம்புகளை விட கூர்மையானது தன் எதிரில் உள்ள பொருளை முன்னூற்றி முப்பது அடி தூரத்திலேயே நன்றாக கவனித்துவிடும் ராஜநாகம் மற்ற பாம்புகளையே உணவாக உட்கொள்ளும் பாம்புகள் கிடைக்காவிட்டால் இவை ஓனான் பறவைகள் அணில் போன்றவைகளையும் உண்ணும் பாம்புகள் மிக மெலிதான வெப்ப மாறுபாட்டை கூட உணரும் தன்மை பெற்றவை இதற்காகத்தான் அது அடிக்கடி நாக்கை வெளியில் நீட்டுகிறது மிகச்சிறிய உறுப்பான ஜகோப்சன் என்ற உறுப்பு இதன் மேல் தடையில் உள்ளது அதன் மூலம்தான் இது வெப்பத்தை உணர்கிறது மற்ற பாம்புகள் போலவே இதுவும் பிளவுபட்ட நாக்கின் மூலம் இரையின் வாசனையை உணர்ந்து அது இருக்கும் திசையையும் அறிகிறது இந்த பிளவுபட்ட நாக்கு ஸ்டீரியா போல செயல்படுகிறது மேலும் இதன் உதவியால் தான் பாம்பு இரவிலும் தன் இரையை பிடிக்கிறது ராஜநாகம் மற்ற பாம்புகளைப் போல இரையை அரைத்து உண்ணாது அப்படியே விழுங்கிவிடும் ராஜநாகம் மூர்க்க குணம் உள்ளது நாகப்பாம்பின் நச்சு நேரடியாக நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அனைத்து பாம்புகளின் நஞ்சும் புரதம்தான் ராஜநாகம் கடித்ததும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆழமான காயத்தை நம் உடலில் உண்டாக்கும் விஷம் நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கும் உடனே கடுமையான வலி ஏற்படும் அதைத் தொடர்ந்து கண் பார்வை குறைந்து தலை சுற்றல் உடனடியான பக்கவாதம் உண்டாகும் இதய இரத்த குழாய்கள் சிதைந்து கோமா நிலை ஏற்படும் பிறகு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இறக்க நேரிடும் ராஜநாகத்தின் நஞ்சு மிகவும் வீரியம் உள்ளது அல்ல ஆனால் ஒரே கொத்துதான் அதிலேயே ஒரு யானை கூட விழுந்து இறந்து போகும் நிலை ஏற்படும் அந்த அளவுக்கான அதிக நஞ்சை ஒரு போடு போட்டாலே செலுத்திவிடும் ஒரு கடியில் சுமார் ஏழு மில்லி லிட்டர் விஷத்தை செலுத்தும் ஒரு முறை கொத்தும் பொழுது இருபது பேரை கொல்லும் அளவுக்கு நஞ்சு அதில் இருக்கிறது பொதுவாக ராஜநாகம் கடித்தால் ஒருவர் அதிகபட்சம் பதினைந்து நிமிடத்திற்கு மேல் இருக்க மாட்டார் இறந்து விடுவார் பெரும்பாலும் ராஜநாகம் கடித்தால் எண்பது சதவீதம் பேர் இறப்புதான் உடனடியாக பாம்பின் எதிர் நஞ்சு செலுத்தினால் சிகிச்சைக்கு தகுந்தாற்போல் காப்பாற்றப்பட வாய்ப்புகள் உண்டு இதுவரை ராஜநாகம் கடித்து ஒருவர் தான் பிழைத்துள்ளார் அவரும் இதனை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது இந்த பாம்பு கடித்தால் உடனே பாம்பின் எதிர்நஞ்சு ஒரு நிமிடத்திற்குள் செலுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் காப்பாற்ற முடியாது என்று கூறியிருக்கிறார் பொதுவாக நாகப்பாம்பு மற்றவர்கள் எதிரில் வெளியே வர வெட்கப்படும் மனிதர்களை கண்டால் ஓடிப்போய் புதர் மரம் மறைவான இடத்திற்கு போய் ஒளிந்து கொள்ளும் ஆனால் ராஜநாகம் மனிதர்களை எதிர்த்து நின்று தரையிலிருந்து சுமார் ஆறு அடி உயரம் எழும்பி படம் பாம்புகள் புத்திசாலித்தனம் நிறைந்தவை ஆபத்தான பகுதியை தவிர்த்துவிடும் ராஜநாகம் இந்தியா மலேசியா தென் சீனா வியட்நாம் போன்ற தெற்கு ஆசிய பகுதிகளில் வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் பகுதிகளிலும் காணப்படுகிறது ராஜநாகத்தின் சீரும் சத்தம் நாய் உருமம் சத்தம் போலவே கேட்கும் பாம்பின் உடல் வளர்ந்தவுடன் ராஜநாகம் வருடத்தில் நான்கு முதல் ஆறு முறை தன் தோலை உரிக்கும் ஆனால் குட்டி பாம்புகள் மாதம் ஒரு முறை தோல் உரி தோல் உரிக்கும் காலகட்டத்தில் பாம்பு தன் பழைய தோலை உரிப்பதற்காக ஏராளமாய் தண்ணி குடிக்கும் ராஜநாகம் மற்ற பாம்புகளை விட ரொம்பவும் சாதுரியமானவை ராஜநாகம் பொதுவாக தான் சுற்றி வளைக்கப்பட்டாலும் கூட தப்பித்து ஓடவே முயற்சி செய்யும் தப்பிக்க வழியில்லை என்றால் அல்லது முட்டைகள் தாக்குதலுக்கு உட்பட்டால் மட்டுமே தாக்கும் அல்லது கொத்தும் இது ராஜநாகத்துக்கு மட்டுமல்ல எல்லா பாம்புகளுக்கும் பொருந்தும் எந்த பாம்பும் பொதுவாக மனிதர்களையும் விலங்குகளையும் தேடி போய் தாக்குவதில்லை தான் தாக்கப்படும்போதோ அல்லது பாதிக்கப்படும் போதோ மட்டுமே இது திரும்ப தாக்கும் பாம்பின் விஷம் என்பது தன் இறையை உணர்விழக்க செய்வதற்காக இயற்கை அளித்த சொத்து ராஜநாகத்தின் இயற்கை எதிரி கீரிதான் இதற்கு பாம்பின் விஷத்தை முறிக்கும் தன்மை இயற்கையாகவே உள்ளது பொதுவாக ராஜநாகம் காடுகளில் தான் வாழ்கின்றன இவைகளின் வாழ்விடம் பாதிக்கப்படுவதால் மட்டுமே இவைகள் ஊரில் நுழைகின்றன இவ்வளோதாங்க ராஜநாகத்தை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாகம் பொதுவாக அதாவது ராஜநாகம் முக்கியமா பார்த்தீங்கன்னா நைட்ல தன்னுடைய இறையை தேடும்போது இரவில் தன்னுடைய இறையை தேடும்பொழுது தனக்கு வெளிச்சம் வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய நாகரத்தினத்தை வெளியே கக்கிடும் அதாவது தன்னோட வாய்க்குள்ளேருந்து ஒரு சின்ன நம்ம கோதுமை சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாகரத்தினம் ஒன்றத்தை வந்து வெளியே கக்கும் ஸோ அப்படி கக்கிட்டு அந்த நாகரத்தினம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் வரும் அதுலேருந்து ஸோ ஸோ அந்த வெளிச்சத்தை வச்சு தான் நாகங்கள் இரவில் தேடுகின்றன இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அரிது அதை கண்டுபிடிக்க முடியாத அந்த வீடியோவே கிடைக்காது பட் அந்த வீடியோவும் கிடச்சிருக்கு பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகத்தோட டைரெக்டான வீடியோ கிடையாது அந்த நாகரத்தினத்தை வச்சு இன்னொருத்தவங்க அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் அது ஆக்சுவலாக என்னோடய வீடியோ கிடையாது இன்னொருத்தரோட வீடியோ இருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நாகரத்னம் எப்படி இருக்கும் அதுலேருந்து வெளிச்சம் எப்படி வரும் அப்படின்றத பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேவ் அ குட் டே வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும் அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே வேணும் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே